விஷாலோட கல்யாணம் நின்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தர் தான் விஷால். பல ஹிட் படங்களை வந்து கொடுத்துருக்காரு. விஷாலுக்கும் அனிஷா ரெட்டிக்கும் கடந்த 2019 வருஷம் நிச்சயதார்த்தம் வந்து ஆகியிருந்துச்சு. இவங்களுடைய நிச்சயதார்த்தமே மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க. இவருடைய திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஷாலுடைய ரசிகர்கள் வந்து ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இவங்களுடைய திருமணம் வந்து நடக்கவே இல்லை. எதிர்பார்ப்புகளோடு இருந்த இவங்களுடைய ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. இந்த விஷயம் நடந்து 3 வருஷம் ஆச்சு. இருந்தாலுமே தொடர்ச்சியாக ரசிகர்கள் வந்து விஷால்கிட்ட எப்போ கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் விஷால் வந்து கல்யாணம் ஏன் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசியிருக்காரு. எனக்கு 2019 வருஷம் வந்து ரொம்ப மோசமான வருஷமாக வந்து அமைஞ்சது. ஆனால் அதுதான் என்னை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றிச்சு. அப்போ நான் வந்து நிறைய நேரம் வந்து தனியாக பேசிக்கிட்டே இருப்பேன். நான் தனியாக பேசுகிறத பார்த்து நிறைய பேர் வந்து என்னை பைத்தியக்காரனாக வந்து நினச்சாங்க. என்னுடைய வில் பவர் தான் என்னுடைய பலமும் பலவீனமும். ஒன்று நினச்சிட்டேன் அப்படின்னா அதை வந்து சாதிக்காமல் நான் விடவே மாட்டேன். என்னுடைய நிச்சயதார்த்தம் நின்னப்போ கூட நான் ரெண்டு விதமாக யோசித்தேன். ஒன்று வந்து நான் லக்கி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ரெண்டு வந்து என்னோடய டைம் வந்து இன்னும் வரல போல், வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். பாஸ்ட் பற்றி யோசிக்கிறது ரொம்பவே வேஸ்ட்டு. நெகட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. அதனால தான் நான் வந்து 18 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கிறேன். நிறைய பேர் வந்து என் முதுகில் குத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடிகர்களுக்கு ஒரு பயணத்தோட ஒரு பகுதி தான். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து மியூச்சுவலாக தான் நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம். வேற ஒரு ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட் ஆகி இப்படி நின்றுச்சு அப்படின்னா என் மனசு வந்து உறுத்தியிருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. மியூச்சுவலாக தான் இந்த திருமணத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி விஷால் வந்து ஓபனாவே பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் சம வைரலாக போயிட்டு இருக்கு.